தியாகராய நகரில் கடந்த சில நாட்களாக வெள்ளம் காரணமாக மூடப்பட்டிருந்த மேட்லி சுரங்கப்பாதை வெள்ளம் வடிந்த நிலையில் திறக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், அங்க இப்போ மேட்லி சப்வே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? தண்ணீர் முழுமையாக நீக்கப்பட்டிருக்கிறதா? தொடர்ந்து நான்கு நாட்களாகவே சென்னையில விட்டு மழை பெய்து வண்ணம் இருக்கிறது. இதனையடுத்து சுரங்கப்பாதைகள் எல்லாம் தண்ணீர் சூழ்ந்துள்ளதை அடுத்து அங்கு சுரங்கப்பாதை எல்லாம் தற்காலிகமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டு மூடப்பட்டிருந்தன. குறிப்பாக மேட்லி சப்வே தொடர்ந்து நான்கு நாட்களாகவே தண்ணீர் நிரம்பியிருந்ததால் தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணி தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் முழுவதுமாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு மேட்லி சப்வேவில் போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதே போல கடந்த இரு தினங்களுக்கு முன்பு துரசாம்பி சப்வே, வியாசர்பாடி சப்வே, கொரட்டூர் சப்வே என அனைத்து சுரங்கப்பாதைகளும் ஒன்று ஒன்றாக தண்ணீர்கள் வெளியேற்றப்பட்டு போக்குவரத்து அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மேட்லி சப்வேயும் இன்றைய தினம் போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து சுரங்கப்பாதையிலும் இருந்த தண்ணீர் அனைத்துமே வெளியேற்றப்பட்டு தற்பொழுது போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது சென்னை நிலவரத்தை பார்த்தோம் என்றால் சாலையில் ஒரு சில இடங்களில் பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஸ்ரீநகர் திருமலைப்பிள்ளை ரோட்டில் இரண்டு மூன்று நாட்களாகவே பள்ளங்கள் ஏற்பட்டு அந்த சாலை ஒருவழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. அதே போல பெரம்பூர் பேரக் சாலையில் பள்ளம் ஏற்பட்டு அங்கும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வேளச்சேரி பகுதியில் ஒரு மரம் விழுந்துள்ளது, ஆகவே அங்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு போக்குவரத்து போலீஸ் தரப்பில் ஒரு வேண்டுகோளும் விடுக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் ஆங்காங்கே சில இடங்களில் சாலைகளில் பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளது, ஆகவே கவனமாக வாகனங்களை இயக்க வேண்டும், இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் மெதுவாக செல்ல வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் வாகன ஓட்டிகளுக்கு இந்த நேரத்தில் போக்குவரத்து போலீஸ் தரப்பில் வைக்கப்பட்டுள்ளது. விஷயம் இப்போ ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில மீண்டும் இந்த சுரங்கப்பாதைகள்ல தண்ணீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக விஷ்ணு, தொடர்ந்து ரெட் அலர்ட் மூலம் இரண்டு நாட்களுக்கு சென்னையில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்த அடிப்படையில் மாநகராட்சியும் போலீசாரும் இணைந்து சுரங்கப்பாதைகளில் தண்ணீரை வெளியேற்றுவதற்கு ராட்சத மின் மோட்டார்களை அந்த சுரங்கப்பாதைகளை நிரந்தரமாக வைத்துள்ளார்கள். தொடர்ந்து சுரங்கப்பாதைகளுக்கு வெவ்வேறு சாலைகளிலிருந்து தண்ணீரும் வந்த வண்ணம் உள்ளன. அந்த தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்காக தொடர்ந்து மின் மோட்டார்கள் 24 மணி நேரமும் சுரங்கப்பாதையில் இயக்கப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் தான் உடனடியாக சுரங்கப்பாதையிலிருந்து தண்ணீர் எல்லாம் வெளியேற்றப்பட்டுள்ளது. மேட்லி சப்வேக்கு பல்வேறு சாலைகளிலிருந்து தண்ணீர் சுரங்கப்பாதைக்கு வந்த வண்ணம் இருந்தன. தொடர்ந்து மழை பெய்த வண்ணம் இருக்கக்கூடிய இந்த நிலையில் 24 மணி நேரமும் மின் மோட்டார் மூலம் தண்ணீரை வெளியேற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவுள்ளது. கனமழை பெய்தால் மட்டுமே மீண்டும் சுரங்கப்பாதை மூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து லேசான மழை பெய்தால் தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை மாநகராட்சியும் போக்குவரத்து போலீசாரும் தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாங்க. நன்றி கோகுல், களத்திலிருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்காக.